இந்த மசாலா பிரெட்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பிரெட் துண்டுகள், ரெண்டு முட்டை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு தேவை ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து காய்ச்சின பால். இது வந்து காய்ச்சின பால், ஆனால் சூடெல்லாம் ஆறி நல்லா ஆறின பால், ஏடு எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த மசாலா பிரெட் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள். நான் வந்து எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. விஸ்க் இருந்தால் நல்லா அடிச்சுருங்க, இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இந்த முட்டையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. நம்ம முட்டையோடு சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு பாலையும் சேர்த்து நல்லா அடித்து இப்போ இந்த மிக்சரை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம பிரெட் துண்டுகளை இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். துண்டுகளை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டை மசாலா கலவையில் நல்லா துவைச்சி நல்லா ரெண்டு பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை தவாலையோ இந்த இல்லைன்னா வந்து ஒரு பேன்லேயோ எண்ணெய் விட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ரெண்டு பக்கமும் நல்லா அந்த ப்ரௌன் டோஸ்ட் கிடச்ச உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரொம்ப ஹெல்தி கூட எக் இருக்குது. எக் சாப்பிடாதவங்க வந்து எக்கை வந்து மைதா மாவு வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பண்ணலாம். இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு மைதா மாவு வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பண்ணாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எக் வந்து இந்த பிரெட்டை நல்லா சாஃப்ட் பண்ணிடும். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸி, குவிக், ஃபாஸ்ட் ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். பசங்க கேட்ட அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். யம்மி மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி. அதே கலவையில் நான் ஒரு ஆம்லெட்டும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவோ செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஸ்நாக்காகவோ இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் என் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.